हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू आवर जहानास कुकिंग நம்ம சேனல்ல உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான இன்ஸ்டன்ட் சிக்கன் 65 கறி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். சம்ம டேஸ்டியான ரெசிபிங்க, ஈஸி மெத்தட்ங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா பக்காவா இருக்கும். இப்ப நான் செய்யற ரெசிபி எல்லாமே சகருக்கு செய்யற ரெசிபி தான். சகருக்கு நாங்க செஞ்சு சாப்பிடுறப்ப ரெண்டு ரெண்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸி மெத்தட் கூட ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு காமன்ல இருந்து 20 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கரெக்டா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 லெமன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் புளிய வேணாம், ஏன்னா அதோட கசப்பும் நம்ம இறங்கிரும். அதனால வேணாம். இதோட மெயின் ரெசிபியே என்னண்டா, கர்ட் தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நல்லா ஊறி பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு சிக்கன் 65 மசாலாவும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கரலாம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நான் ஏற்கனவே சிக்கன் 65 தூள் வந்து நான் கம்மியாக தான் போட்டேன். அதனால நான் வந்து அடிஷ்னலாக தண்ணி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், அப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு போட்டு வறுத்து அரைச்சி வச்ச தூளில் 1 டீஸ்பூனும் நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். அப்புறம் சீரக மிளகு, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்ச தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சிக்கன் கறிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நீங்கள் நார்மலாகவே சிக்கன் 65க்கு என்ன செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதோட ஒரு 2 பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. பக்கா டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் சைடிஷாக வைக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் கிரேவியாக வச்சா ரைஸுக்கு தொட்டுக்கிறலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விடவே மாட்டீங்க. ஈஸி மெத்தடு தான். இப்போ வந்து நான் கடாயை வச்சுக்கிட்டேன். கடாயை சூடேறினதுக்கப்புறம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் சம ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே சிக்கனாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நான் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். வீடே மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு மணம் வருது. வீடே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பார்க்க அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்ஸே இருக்குன்னா நீங்கள் தண்ணியே ஊற்றாதீங்க. நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணேன். எனக்கு தண்ணி நிறையாவே விட்டுருக்கு. அதனால நீங்கள் தண்ணி ஊற்றவே வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்குன்னா தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு சுண்ட சுண்ட நீங்கள் வத்த நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிக்காத சிக்கன் 65 வேண்டாம், இந்த மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க முத கொண்டு சாப்பிட்லாம். உங்கள் காரத்துக்கேற்ப ஏற்றிக்கிறலாம், குறைச்சிக்கிறலாம். அப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு எண்ணெய் படந்துடும். அந்த பக்குவத்தில் வர்றப்ப லைட்டாக வெந்துருச்சு. இப்போ எனக்கு 80%-85% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து புதினா இலைகள் ஃப்ளேவருக்காண்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மணம் வருது. புதினா ஃப்ளேவர் போட்டோன்னே பக்கா ஃப்ளேவர் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கருவேப்பிலை லீஃப் வந்து உங்கள் கைக்கேற்ற ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் மணமும் வருது. அப்புறம் எப்படி பார்க்க அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். பேச்சுலராக இருக்க எல்லாருமே சூப்பர் ஈஸி ரெசிபி. என்னோடய சேனல் பாருங்கள், பக்காவாக ஈஸியாக தெளிவாக சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு கிரேவி பதம் கொஞ்சம் வேண்டாம், இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் கிரேவி வேணும்னா அங்கேயே தண்ணி ஊற்றிக்கிறலாம். அப்புறம் வந்து இந்த பக்குவத்தில் 98% நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு. ரொம்ப வேக வச்சா லப்பர் மாதிரி ஆயிரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஃபைனல் டச்சு காண்டி நான் மல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்து நான் நறுக்கி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஈஸி மெத்தடில் இன்ஸ்டண்ட்டான முறையில் சிக்கன் 65 கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் இன்னும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.